Hello friends, welcome to Meha's Kitchen. Masala vadai eppadi seiyradhunu vaanga paakalam. Oru bowl la 1 cup alavu kadala paruppu eduthukonga. Neenga endha cup venalum measure pannikalam. 1/2 cup pola thovaram paruppu. Ippa idha nalla oru 2-3 thadava vandu nalla kaluvi eduthittu vandralam. நல்ல வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்ல கடையில் கொடுக்குற மாதிரி வாசனையா டேஸ்டா இருக்கும் வடை அதுக்காக தான் இப்போ நம்ம இத வந்து 2 மணி நேரம் ஊற வச்சிரலாம் அதுக்கு மேல ஊற தேவையில்லைங்க மேக்ஸिमम 2 hours ஊறினாலே போதும் இப்போ பாருங்க நல்ல வந்து பருப்பு வந்து ஊறி வந்திருக்கு தண்ணி எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சுத்தமான மிக்ஸி ஜார்ல இத பேட்ச் பை பேட்சா போட்டு நல்ல கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். நைஸா அரைச்சிட கூடாது. கொஞ்சம் அந்த பருப்பு ரவை கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாதான் வந்து சாப்பிட நல்லா இருக்கும். சோ இப்படி பருப்பு போட்டுட்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சுக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாயோ இல்ல வர மிளகாயோ கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இந்த மாதிரி ஊர்ன பருப்புல இருந்து தனியா எடுத்து வெச்சுโกங்க கடைசியா நம்ம சேத்தோம் அப்படினா அந்த பருப்பு வந்து வடை வெந்து வரப்ப நல்ல பாக்கிறதுக்கு டெக்ஸ்சரா நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாத்தீங்களா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி சேர்த்து அரைச்சிராதீங்க அது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் நல்லா தண்ணியை தெளிச்சுโกங்க ரொம்ப ட்ரையா இருக்கு அரைக்க முடியலனா ரொம்ப குறைவா தண்ணியை தெளிச்சு அந்த மாதிரி அரைச்சுโกங்க இப்போ இது கூட அந்த பருப்பு ரெண்டு பல் பூண்டு நல்ல இடிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல பிசைஞ்சுக்கோங்க சோ மாவு வந்து இந்த பக்குவத்துல தாங்க இருக்கணும் இப்போ நம்ம வடையை வந்து தட்டி போட்டுடலாம் ஒரு கடாயில வந்து sunflower oil நார்மலான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட் அதாவது மீடியம் டு ஹை ஹீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன உருண்டைகளா தட்டி லைட்டா அப்படி அழுத்தி விட்டு நம்ம வடையை போட்டு எடுத்துற வேண்டியதுதான் எண்ணெயோட சூடு ரொம்ப இருந்ததுனா வெளியில சீக்கிரமாவே வந்து brown color வந்துரும் உள்ள வந்து உங்களுக்கு வேகாம போய்டும் சோ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கு அப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வர பதத்துல தான் வந்து எண்ணெய் காஞ்சிருக்கணும் ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் ஆகும் லேசா அந்த கலர் மாறனது தெரியுது பாருங்க இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துற வேண்டியதுதான் இப்போ பாருங்க சூப்பரா வந்திருக்கு அது பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா ரெடி ஆயிடுச்சா இல்லையா நீங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ங்க ஈஸியா நீங்க வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த பருப்பு ஊற வைக்கிற டைம் அவ்வளோதான் நமக்கு இப்போ அடுத்த பேட்சையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க Meha's Kitchen க்கு மறக்காம subscribe பண்ணுங்க. Thanks for watching.